துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். பக்தனாகிய தாவீது எழுதின சங்கீதம் 34:19 இப்படியாய் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Psalm 34:19. Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. பாருங்கள், இந்த உலகத்தில் நீதியோடும் நியாயத்தோடும் வாழ்கிற மனிதர்களுக்கு துன்பங்கள் வரத்தான் செய்கிறது. அது இந்த பூமி பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுனால் அவர்களுக்கு நேரிடுகிற காரியங்கள். துன்மார்க்கனுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அப்படியே நீதிமானுக்கும் சம்பவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சில நேரங்களிலே நாம் துவண்டு போகிறோம். நான் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வதினால் என்ன பிரயோஜனம்? துன்பத்தின் மேல் துன்பம் வருகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் இன்று ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்கள், அவர் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். என் மகன் இந்த பூமியில் வாழும் நாட்கள் அவனுக்கு எதிராக பல துன்பங்களை பொல்லாத சத்துரு கொண்டு வந்தாலும் நான் அவனுக்காக நின்று அவனை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆம், சீடர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:9-10 இப்படியாய் சொல்கிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Mark 11:9-10. Then those who went before and those who followed cried out saying, Hosanna, blessed is he who comes in the name of the Lord. Blessed is the kingdom of our father David that comes in the name of the Lord. Hosanna in the highest. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறார்கள். அவர் கழுதையின் மேல் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி அவரை ஆராதிக்கிறார்கள். ஹோசன்னா என்று சொல்கிறார்கள். ஹோசன்னா என்றால் எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்ற வாரும். ஆம், அந்த வார்த்தைகள் பரலோகத்தை அசைக்கும் ஒரு வார்த்தைகள். இன்றைக்கும் கூட ஒரு நீதிமான் துன்பத்தின் வழியை கடந்து போகும் போது அவன் வாயிலிருந்து ஹோசன்னா என்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது முழு பரலோகம் அவனுக்கு உதவி செய்ய இறங்கி வருகிறது. ஆண்டவரே, என்னை ரட்சிக்க வாரும் என்று நாம் கூப்பிடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பை கொடுப்பார். ஆபிரகாம் கடந்து போன போது, மோசே கடந்து போன போது, எலியா கடந்து போன போது, அவர்கள் கடந்து போன எல்லா துன்பத்தின் மத்தியிலும், ஏன் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்தினேகோ அக்கினியின் ஊடே கடந்து போன போது தேவனை நோக்கி கூப்பிட்டார்களே, கர்த்தர் அவர்களை விடுவிக்கவில்லையா? நம்மையும் விடுவிப்பார். ஜெபமண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஐயோ நான் நீதிமானா இருந்தும் என் நான் துன்பத்தின் வழியை கடந்து போகிறேனே என்று ஒரு சோர்வோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், இப்பொழுது நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி விடுவிக்கிறவர். இன்றைக்கு எந்த துன்பத்தினுடைய ஜனங்கள் கடந்து போனாலும் ஹோசன்னா என்று உம்மை துதிக்கிற அந்த துதியின் போது அவர்களுக்கு ஒரு விடுதலையும் சமாதானமும் சுகமும் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அக்கினி சூளையிலே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே, சிங்க கெபியிலே பாதுகாத்தீரே. ஆம்,
கப்பல் சேதத்திலே பவுலை பாதுகாத்தீரே. இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் எல்லா தீங்கின்ற விலக்கி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.